ஒரு குட்டி கதை. நான் உங்க பாபு மாமா. மரியாதை ராமன் கதைகள்ல அடுத்தது எலுமிச்சங்காய் அளவு சாதம், அதுதான் நம்ம பார்க்க போற மரியாதை ராமன் கதை. கதைக்குள்ள போலாமா? நம்ம மரியாதை ராமன் இருக்கிற ஊர் பேர் என்ன? குலசேகரபுரம். அந்த குலசேகரபுரத்துல மகாலட்சுமி டிஃபன் சென்டர் அப்படின்னு ஒரு சாப்பாடு கடை நடத்திட்டு இருந்தா ஒருத்தி. அவ பேர் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி டிஃபன் சென்டர் ராத்திரி 10 மணி 10:30 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். க்ளோசிங் டைம், எல்லாத்தையும் பாத்திரத்துக்கு இதெல்லாம் கழுவி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இதை அன்னைக்கு டேவை முடிக்கிறதுக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு தேசாந்திரமா வரவன் ஒருத்தன், தேசாந்திரமா வரவன்னா அப்படி அப்படியே ஊர் ஊரா சுத்தி அப்படியே வரவன் மோகன் ஒருத்தன், அப்படியே தேசாந்திரமா வரவன் அன்னைக்கு குலசேகரபுரத்துக்கு வரான். ராத்திரி 10:30 வந்து என்ட்ரு ஆறான். பார்த்தா மகாலட்சுமி டிஃபன் சென்டர்னு போட்டிருக்கு. இவனுக்கு பயங்கர பசி, ஏன்னா அப்படியே ஊர் ஊரா நடந்து 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 வந்துட்டு இருக்கானா. ஈவினிங் எதுவும் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டு போகும் போல, நைட் எங்கேயும் சாப்பாடு சாப்பிடல. சரி, குலசேகரபுரம் அடுத்த ஊர் வந்துருதே, அங்கே சாப்பிட்டுக்கலாம்னு வந்தான். 10:30 10:30 பயங்கர பசி, நேராக மகாலட்சுமி டிஃபன் சென்டருக்குள்ளே உள்ளே போடுறான். பார்த்தா அங்கே மகாலட்சுமி அவள் ஓனர் உட்காந்துருக்கா. ஏங்க, நான் இது மாதிரி தேசாந்திரமாக வந்துட்டுருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு ஏதாவது இருந்தால் போடுங்களேன், டிஃபன் ஏதாவது போடுறதா போடுங்களேன், ரொம்ப பசிக்குதுங்க, பயங்கர பசிங்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறா, ஏன்பா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி முடிக்கிற டைமு, இந்த நேரத்தில் ஒன்றும் கிடையாது, போ போன்னு விரட்டுறா. உடனே அவன் சொல்கிறான், இங்கே காசு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க, 1000 ரூபா கூட கொடுக்குறேங்க, எனக்கு கொஞ்சோண்டு சாதம் போடுங்க, ஒரு தமா துண்ட அளவு, ஒரு ஒரு எலுமிச்சங்க அளவு சாதம் இருந்தால் போடுங்க அப்படிங்கிறான். உடனே மகாலட்சுமி டக்குன்னு சுதாரிச்சுக்கிறான். அப்பா உனக்கு நான் சாதம் போடுறேன், எவ்வளோ ரூபா? 1000 ரூபா. எனக்கு முன்னாடியே ப்ரீ பேமெண்ட்டு, இந்த கடையில் முன்னாடியே நீ காசு கொடுத்துட்டு தான் நீ டேபிள்லேயே உட்காரணும், ஓகேவா? அந்த கண்டிஷனுக்கு ஓகேவான்னு கேட்குறான் மகாலட்சுமி. இவனை வந்தவனும், ரைட்டுங்க கொடுத்துட்றேங்க, இந்தாங்க 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் காசை கொடுத்து பில்லை வாங்கிட்டு அவன் போய் சாப்பாடு டைனிங் டேபிள் போய் உட்காடுறான். ஒரு பெரிய வாழையில போட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறான் மகாலட்சுமி. ஆனால் தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு வாழையிலெல்லாம் தொடச்சிட்டு ரெடியாக உட்காடுறான். ஓகே, சாப்பாடு வரப்போகுது, அப்பா செம்ம பசியில கொலை பசியில கிடக்கண்டா, இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சின்னு உட்காடுறான். பார்த்தா அங்கேருந்து ஒரு தட்டில் மகாலட்சுமியை எடுத்துன்னு வரா. என்ன எடுத்துன்னு வரா? ரவுண்டாக உருட்டி, இத்தனை எலுமிச்சங்க அளவுக்கு சாதத்தை உருட்டி எடுத்துன்னு வந்து அதை கொண்டு வந்து இலையில் வைக்கிறான். சாப்பிடுங்க அப்படிங்கிறான். பாக்குறான், என்னங்க 1000 ரூபா வாங்கினீங்க, இத்தனை கொடுக்குறீங்க அப்படிங்கிறான் அவன் மோகன் வந்தவன். அப்பா நீ என்ன கேட்ட? ஓ, எலுமிச்சங்க அளவு கொடுத்தா கூட போதும், எனக்கு ஏதாவது சாப்பிட்றது கொடுங்கன்னு தானே கேட்டேன். நானும் 1000 ரூபா கொடுங்க, நீ 1000 ரூபா கொடுத்த, எலுமிச்சங்க அளவு கேட்டேன், எலுமிச்சங்க அளவு சாதம் கொடுத்துட்டேன், சாப்பிடு அப்படிங்கிறாவ. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம உடனே அவன் மோகன் லைட்டாக கோவம் வந்துச்சு. வேணாங்க, இத்தனை சாப்பாடு போடுறீங்க, நான் சும்மா எலுமிச்சங்க அளவுன்னு கொஞ்சம் ஒன்று கொடுங்கங்கிறதுக்காக எலுமிச்சங்க அளவுன்னு சொன்னேன், நீங்கள் என்னன்னா கரெக்டாக ரவுண்டை ஒட்டி இத்தனோடு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இது சாப்பிட்டேன்னாக்கா எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பசி, இதை வேறு வாயில் போட்டால் இன்னும் பசி அதிகமாக போயிடும், எனக்கு தேவையாக கிடையாது, இதை சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிடாமல் பட்டினியாகவே படிப்பேன், கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சிட்டு வயிற்றில் ஈர துணியை கட்டின்னு படிப்பேன் நான், எனக்கு தேவையாக கிடையாது, என்னோடய 1000 ரூபாய் திருப்பி கொடுங்கன்னு கேட்குறான். உடனே அவர் சொல்கிறேன், ஏ பா இது ப்ரீபெய்டு, நீ கேட்ட எலுமிச்சங்க அளவு போட்டேன் உனக்கு, நான் காசை நீ கொடுத்துட்டேன், நான் நீ கேட்ட எலுமிச்சங்க அளவு சாதத்தை போட்டேன், வேணுன்னா சாப்பிடு, வேண்டாட்டி வச்சுட்டு போயிட்டே இரு, காசெல்லாம் ரிட்டர்ன் கிடையாது அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், முடியல அவனால், ஏன் வெளியூர்காரன்னு என்ன ஏமாத்திரியா, முடிய முடியாதுன்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு தட்டான். இங்கே பக்கத்தில் நியரஸ்டில் யார் இங்கே ஜட்ஜ் யார் இருக்கான்னு பார்க்குறான். பார்த்தா அது மரியாதை ராமன் கமிச்சு லொக்கேஷன்லாம் காமிக்குது. ஒர்க்கிங் டைம் என்னன்னு கேட்குறான். 24/7 வருது. உடனே அவன் வந்து நேராக மரியாதை ராமன்ட்ட போகிறான், இவளையும் கூட்டின்னு போகிறான். கூட்டின்னு உடனே மரியாதை ராமன் அப்போ தான் தூங்குறதுக்காக போகிறான், 10:30 11 மணி தூங்குற டைம் தானே போகிறான். வாசலில் சத்தம் கேட்குறது, வந்து பார்த்தாக்க இந்த மோகனும் இந்த மகாலட்சுமி டிஃபன் சென்டரோட ஓனரும் நின்றுட்டு இருக்காங்க. உடனே அவன், என்னப்பா என்ன ஆச்சு, எதுக்காக இந்த டைமில் வந்திருக்கீங்கன்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான் அவன். இந்த மோகன், இந்த மாதிரிங்க நான் சும்மா கேட்டேன், ஒரு பேச்சுக்கு சொன்னேன், ஒரு எலுமிச்சங்க அளவு சாதம்னு, அதுக்கும் கரெக்டாக எலுமிச்சங்க அளவு சாதம் கொடுக்குறா, நான் ஒத்துக்கல, காசு கேட்டால் அவன் தரமாட்டேங்கிறா, நீங்கள் தான் என்னென்னு கேட்கணும் அப்படிங்கிறான். மரியாதை ராமன் பொறுமையாக கேட்குறான். கேட்டுட்டு இந்த மகாலட்சுமிகிட்ட கேட்குறான், ஏம்மா நீ உனக்கே நியாயமாக இருக்கா, நீ ஏமாத்துறேன்னு உனக்கே தெரியலையா, அவன் ஏதோ கொஞ்சோண்டு சாதம் போகணுங்கிறதுக்காக எலுமிச்சங்க அளவு சாதம் கேட்டால் நீ அப்படியே கொடுக்குறதா, இது உனக்கே நியாயமாக இருக்கான்னு கேட்குறான். உடனே மகாலட்சுமி அவள் தான் ஏமாத்தணுன்னே பண்ணியிருக்காளே. உடனே அவள் சொல்கிறா, அதெல்லாம் கிடையாதுங்க, எலுமிச்சங்க அளவு சாதம் தரேன்னு நான் ஒத்துனேன், அதை கொடுத்துட்டேன், இப்போ காசெல்லாம் ரிட்டர்ன் கிடையாது, எங்கள் கடையில் வந்து பாருங்கள், கொடுத்த காசு திருப்பி தரப்பட மாட்டாதுன்னு எங்கள் கடையிலேயே நான் எழுதி ஒட்டியிருக்கேன், அதனால் காசெல்லாம் நான் திருப்பி தர முடியாது, அவ்வளோதான், உங்கள் தீர்ப்பு என்னவோ நீங்கள் சொல்லுங்கள், நான் எதுவாக இருந்தாலும் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாவ. உடனே மரியாதை நாம் பார்க்குறான், நீங்கள் ரெண்டு பேர் சொல்கிறதுமே கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் தீர்ப்பு கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட் நடந்த இடம், அதாவது உங்கள் மகாலட்சுமி ஹோட்டல், அங்கே என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் அங்கே வந்து தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறான். எல்லோரும் 3 பேருமா சேர்ந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க.
ஹோட்டல் போனால் அங்கே இலை போட்டு வச்ச இலை அப்படியே கிடக்கு, அதில் எலுமிச்சங்காய் அளவுக்கு நல்லா உருட்டின சாதம் கிடக்கு. மரியாதை நம்ம வந்து பார்க்குறோம், அந்த சாதத்தை பார்க்குறோம், மகாலட்சுமியை பார்க்குறான், சாதத்தை பார்க்குறான், மகாலட்சுமியை பார்க்குறான். என்னம்மா மகாலட்சுமி இப்படி பண்ணிட்டீங்களேம்மா அப்படிங்கிறான் மரியாதை நம்ம. என்ன என்ன பண்ணிட்டேன்? அவர் என்ன உங்கள்கிட்ட கேட்டார்? எலுமிச்சங்காய் அளவு சாதம் கேட்டார். நீங்கள் என்ன கொடுத்தீங்க? எலுமிச்சங்காய் அளவு சாதம் கொடுத்தேன். எங்கம்மா நல்லா பாருங்கம்மா, எலுமிச்சங்காய் சைஸில் உருட்டினா பல பருக்கைகள் அடங்கிய சாதத்தை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அவன் கேட்டது எலுமிச்சங்காய் அளவு சாதமே கேட்டான். ஒரு சாதம் எலுமிச்சங்காய் அளவுக்கு இருக்கணும்னு அவன் கேட்டிருக்கான். நீங்கள் எங்கேயாவது ஒரு பருக்கையாவது எலுமிச்சங்காய் சைஸுக்கு இருக்கா? எல்லாமே துணு துணுக்கு இருக்கேம்மா. நீ அவன் கேட்ட மாதிரி எலுமிச்சங்காய் அளவு சாதம் கொடுக்க முடியுமா? அவனால் கொடுக்க முடியாதா? நீ அதை கொடு முதல்ல அப்படிங்கிறான். ஏங்க எங்கெங்க எலுமிச்சங்காய் அளவுக்கு எங்கேயாவது சாதம் கிடைக்குமாங்க? அதெல்லாம் முடியாதுமா. அவன் என்ன கேட்டான்? எலுமிச்சங்காய் அளவு சாதம் கேட்டான். ஒரு சாதத்தோட சைஸு எலுமிச்சங்காய் அளவு இருக்கணும். அது மாதிரி ஒரு நாள் முடிஞ்சால் கூடு, இல்லைன்னா அவன் காசை ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிறாரு மரியாதை ராமன். இவளுக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா இவன்கிட்ட நம்ம பேசி ஜெயிக்க முடியாதுடா, இவன் வந்து நம்மளை மாட்ட விட்டான்டோ அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் எங்கேயாவது எலுமிச்சங்காய் அளவு சாதம் இருக்குமா? இவன் மகாலட்சுமி தன்னோட தோல்வியை உணர்ந்துட்டா, ஒத்துன்ட்டா, என்னால் முடியாதுங்க, அப்போது அவனோட காசை நீ ரிட்டர்ன் கொடு அப்படிங்கிறான். உடனே சேர்ந்து சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் கல்லா புட்டியை திறந்து அவன் கொடுத்த 1000 ரூபாய அழுதுண்டே அவன் கையில் கொடுக்குறான் மோகன் கையில். மோகனும் மரியாதை ரமனுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்களால் தான் என்னோடய காசு தப்பிச்சுது அப்படிங்கிறான். மரியாதை ரமனும் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பசியோட வேறு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் நான் அவங்களுக்கு சாப்பாடு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டின்னு போய் அவனுக்கு நல்லா சாப்பாடு போட்டு அவனை அவங்க வீட்டு திணையிலேயே தங்க வச்சு அடுத்த நாள் கிளம்புறேன் அவனை தேசாந்திரத்துக்கு அனுப்பிச்சி வச்சான். எப்படி குட்டி பசங்களா, தீர்ப்புன்னா இப்படி சொல்லணும், மரியாதை ராமன் மாதிரி சொல்லணும். எடக்கு முடக்கா பேசுறவங்கள்ட்ட கூட அவங்கள மடக்கிற மாதிரி எப்படி தீர்ப்பு சொன்னா பாருங்க மரியாதை ராமனை. சூப்பர் இல்லை மரியாதை ராமன். ஓகே இனி கொஸ்டின் குள்ள போடலாமா? இந்த தேசாந்திர மோகனே மோகன் அவன் என்ன கேட்டான்? எலுமிச்சங்காய் அளவு சாதம் கேட்டான். எலுமிச்சங்காய் லெமன், அந்த லெமன் இருக்கே அது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த பழம், அது அதில் நிறைய விட்டமின் சி இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இது மாதிரியான கொரோனா டைம்ல டெய்லி எலுமிச்சம்பழத்தில் அந்த சாறு லெமன் சாறை எடுத்துக்க சொல்லி பெரியவங்கெல்லாம் சொல்றாங்க. ஓகேவா? இப்போ எலுமிச்சம்பழத்தை வச்சு நான் ஜூஸ் போட்டு நான் சாப்பிடுவேன், எனக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எலுமிச்சங்காயில் வேறு என்னென்னலாம் பண்ணலாம்? அது உங்கள் அம்மாட்டியோ அப்பாட்டியோ இல்லை பாட்டிகிட்டையோ கேட்டு எலுமிச்சம்பழத்தை வச்சு வேறு என்னென்னலாம் செய்யலாம் ஃபுட்டு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சொன்னா கேட்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மீண்டும் நாளைக்கு ஒரு புது மரியாதை ராமன் கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை சலாம்ஸ்.